ஹாய் கைஸ் வெல்கம் டு அனதர் ஸ்மூரேஷன்ஸ் வீடியோ. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு செட்டப். நான் வந்து ஊருக்கு வந்திருக்கேன். நம்ம வந்து சேனலில் ஒரு சில மாற்றங்கள்லாம் பண்ண போகிறோம். என்ன மாதிரியான மாற்றங்கள்னால், இது வந்து என்னோடய சேனல் நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் எவல்யூஷன் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து கராத்தே வீடியோஸ் மட்டும் அப்லோட் பண்ணிருந்தேன். அப்போ வந்து எனக்கு அது மட்டும் போதுமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிளாக்ஸ் வந்து அண்ணா பார்த்து ட்ரை பண்ணேன், பட் கேஷுவல் பிளாக்ஸ் வந்து எனக்கு செட்டப் ஆகலை. என்ன ரீசன் அப்படின்னா, ப்ராப்பரான கேமரா செட்டப் இல்லை, அப்புறம் எனக்கு அந்த ஸ்டோரி டெல்லிங் எனக்கு கேமரா பார்த்தா அந்த வர அந்த ஃப்ளோ வந்து எனக்கு இல்லைப்போ. பட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்து எனக்கு அது கிடச்சிச்சு அப்படின்னு இப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. வாக்ஸ் அப்புறம் மறுபடியும் நான் கட் பண்ணிட்டு அப்புறம் ஸ்டாக் ஃபுட்டேஜ் மட்டும் பண்ண ஆரம்பித்தேன். ஸ்டாக் ஃபுட்டேஜ் பண்ணதையும் வந்து ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம ஊருக்கு தேவையான ஸ்டாக் ஃபுட்டேஜ் வந்து ஆன்லைனில் கிடைக்கிறது இல்லை. மோஸ்ட்லி எல்லாம் வந்து வெள்ளக்காரங்களை வச்சு தான் இருக்குது. ஆனால் நான் சொல்கிற கதை வந்து நம்ம ஊரை வச்சு தான். நம்ம ஊர் கதைக்கு வெள்ளக்காரனோட மூஞ்சி காமிச்சு எப்படி ஒத்து வரும்? ஸோ அது வந்து ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் வந்து ரொம்ப வியூஸ் ட்ராப் ஆகிடுச்சு, வாட்ச் டைம் ட்ராப் ஆகிடுச்சு, எல்லாமே டவுன்ஃபால் இப்படி போயிடுச்சு. இனிமேல் நீங்கள் பார்க்க போகிறது வசந்த் முரேஷன் சேனலோட நெக்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எவல்யூஷன். ஐ கெஸ் இது எல்லாத்துக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் எனக்கும் இது வந்து என்கேஜிங்காக இருக்கும் பண்ணுறதுக்கு, கண்டென்ட் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. அது என்ன அப்படிங்கிறது வந்து குயிக்காக நீங்களே பார்ப்பீங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு வீடியோ வித்தவுட் ஃபர்தர் ஹாய் கைஸ், குட் மார்னிங், வெல்கம் டு அனதர் வசந்த் முரேஷன் ப்ளாக் நினைப்பேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4:20. எல்லோரும் தூங்கிட்டு இருக்கேன். இப்படி வாய்ஸ் ஓவர் ரெக்கார்ட் பண்ணும் போது வந்து ஒரு சில பிரச்சனைகளாக இருக்குது. என்ன பிரச்சனைனா, இந்த கிளாக்கை வந்து நான் ஆஃப் பண்ணாமல் விட்டேன்னா இந்த டிக் 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 சவுண்டை வந்து நான் வந்து வாய்ஸ் ஓவர் ரிமூவே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு வீடியோவில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதனால் வந்து அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணல. ஸோ இதை வந்து ஆஃப் பண்ணிடணும். யூடியூஸ்ல வந்து டோட்டலா வந்து 2 types ஆஃப் கேட்டகரியா நம்ம வந்து டிவைட் பண்ணலாம். அது எப்படின்னு தெரிஞ்சுக்க நம்மளோட இது வந்து கன்சிடர் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. என்னன்னா, இனிமேல் சேலஞ்ச் வீடியோஸ் நிறையா பண்ண போகிறோம். ஃபிட்னஸ் பிளாக்ஸ், சயின்ஸ் கண்டென்ட் இன் அ பிளாக் வே, லைஃப் ஸ்டோரிஸும் மோஸ்ட்லி நான் வந்து இனிமேல் வந்து கேமரா வச்சு தான், பாயிண்ட் ஷூட் கேமரா வச்சு தான் யூஸ் பண்ண போகிறேன். நான் கான்ஸ்டண்ட்டாக சேனலோட ஐடியா வந்து மாற்றிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா யூடியூபோட ரெக்கமெண்டேஷன் வந்து ரொம்ப கம்மியாயிரும். இப்போ நடந்த மாதிரி என்னோட பெயிட் பிளக்கின்ஸ் வாங்க முடியாது, வின் நாய்ஸ் யாராவது ரிமூவ் பண்ண முடியாது. ஏன்னா வின் ரிமூவலுக்கு தேவையான ஃபிசிக்கல் எக்யூப்மெண்ட்டும் என்கிட்ட கிடையாது. ஸோ கொஞ்சம் அதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தாங்கணும். ஹேஸ் டு பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஷங்கர் மூவேஷன் சேனல். கேஷுவல் விலாக் ஒரே கண்டென்ட் நாங்கள் ரெண்டு பேரும் ஆப்வியஸ்லி ஒரே வீட்டில் இருக்கிறனால கேஷுவல் விலாக் அப்படின்னு ஒரு கண்டென்ட் எடுத்துட்டோம்னா ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கும் ஷங்கர் மூவேஷன் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. ஸோ அந்த டிஃப்ரென்ஷியேஷனுக்காக நான் அந்த டாப்பிக்கே நான் டச் பண்ண போகிறது கிடையாது. இதர் வந்து நான் அதை எடுத்து ரொம்ப நல்லா பண்ணணும் இல்லை அதை டச் பண்ணாமல் இருக்கணும். ஸோ ஐம் கோயிங் செகண்ட் ஆப்ஷன். ஸ்டாக் ஃபுட்டேஜ் ஆரம்பிச்சது காரணம் லாங் டேர்மில் அது ஒர்க் அவுட் ஆகும். பெருசாக நம்ம எங்கேயும் வெளியில் போக தேவையில்லை. மேக் இருக்குது, மைக்ரோஃபோன் இருக்குது, அப்படியே வாய்ஸ் ஓவர் கொடுத்து ஸ்டாக் ஃபுட்டேஜ் டவுன்லோட் பண்ணி போட்டலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அந்த கீழே அது வேலை செய்யலை. ஸோ இந்த இஷ்யூஸ்லாம் எப்படி ரிசால்வ் பண்ண போகிறோங்கிறது தான் இந்த வீடியோ பற்றி. ஸோ ஃபைனலாக வந்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி முடிச்சாச்சு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5:25. ஸோ இதுதான் வந்து மார்னிங்கோட ஒரு நல்ல விஷயம். யூ கேன் பி ஓவர் ப்ரொடக்டிவ். இதே விஷயம் வந்து நான் மத்தியானம் பண்ணியிருந்தேன் அப்படின்னா வண்டி போயிட்டே இருந்திருக்கோம், ஏதாச்சும் ஒரு ஃபேமிலியில் ஏதாச்சும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அப்பா ஏதாச்சும் ஒரு வேலை செய்யணும்னு கூப்பிடுவாரு, அம்மா ஏதாச்சும் இதே இதே குறிச்சிட்டு அதை வாங்கிட்டுவான்னு கூப்பிடுவாங்க. இது தான் எல்லாத்துக்கும் தூங்குற நேரத்தில் வந்து நம்மளோட வேலையை பார்த்துட்டோம்னா நமக்கு வந்து ரொம்ப கம்மியான டைமில் வந்து நம்ம சீக்கிரம் அந்த வேலையை முடிச்சிடலாம். அது நைட்டாக இருக்கலாம் இல்லை காலையிலையாக இருக்கலாம். நீங்கள் எப்படி காலையில் நேரமே எழுந்திரிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மோட்டிவ் வேணும். நான் எப்படி காலையில் நேரமே எழுந்திரிக்க ஆரம்பிச்சேன்னு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி. நான் வந்து எப்போ காலையில் 4 மணிக்கு எழுந்திரிக்க ஆரம்பித்தேன்னா 5th or 6th standard படிச்சுட்டு இருக்கும் போது. என்ன ரீசன் தானே கேட்குறீங்க, கேம் விளாட்றக்காக. எங்கள் அப்பா வந்து எப்பவுமே லேட்டாக தான் ஆல்மோஸ்ட் ஒரு 9:30, 10, 11 அந்த மாதிரி தூங்குவார். இட் டிபெண்ட்ஸ். அதனால் வந்து அவர் முடிச்சுட்டு இருக்க நேரத்தில் வந்து என்னை கேம் விளாட வரமாட்டார். காலையில் எந்திரிக்கிற டைமும் வந்து ஒரு 7:00, 6:30 to 7:00 அந்த மாதிரி எழுந்திரிப்பார். நைட் வந்து கேம் விளாட முடியல, என்ன நம்ம வந்து காலையில் எது நேரமே வச்சா கேம் விளாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது. ஆல்மோஸ்ட் 11th standard, 12th standard வரும்போதெல்லாம் வந்து நான் கம்ப்ளீட்டாக கேமிங் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனால் இன்னும் வந்து
அந்த 4 o'clock ரொட்டீன் வந்து என்னால் சேஞ்ச் பண்ண முடியல. ஸோ நான் காலையில் நேரமே எழுந்தது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கேம் விளாண்டே ஆகணும் அப்படிங்கிறது வந்து என்னோட ஒரு ஸ்ட்ராங் மோட்டிவ். இப்போவும் 4 o'clockலேருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 30 minutes அதான் வந்து என்னோட வேக்கிங் அப் டைமாக இருக்குது. மார்னிங் எழுந்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ரொம்ப நிறையா டைம் இருக்கும் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. என்ன பண்ணினாலும் அந்த டைம் சீக்கிரம் போகவே போகாது. வீடியோ ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்டேன், அடுத்து என்ன என்ன பண்ணணும்னு தெரியாமல் உட்காந்துட்ருக்கேன். ஸோ இதை நெட்ஃப்ளிக்ஸ் பார்ப்பேன், எல்லாம் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுவேன். We'll see you soon.